ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போகிறோங்க. அது சோயா சங்ஸ் வச்சு செய்ய போகிறோங்க. இந்த மில் மேக்கர் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் சிக்கனுக்கே டஃபு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த மில் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நல்லா வாஷ் பண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க. தயிர் போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து இதை வந்து அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க, அதுவும் போட்டுட்டோங்க. இப்போ அதுலேயே வந்து நல்ல ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு சோக் ஆகிற மாதிரி இப்படியே அழுத்தி வச்சுருங்க. அப்போ தான் இந்த எல்லா எசன்ஸும் அந்த சோயாக்குள்ளே ஊறுங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு மசாலா பவுடர் அரைச்சிக்கிறோங்க. அதுக்கு எல்லா ஸ்பைசஸும் ஹோல் ஸ்பைசஸும் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ட்ரை பவுடராக அரைச்சிட்டோங்க. அதுக்கு மேலே வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அது கூடவே சேர்த்து அரைச்சிடலாங்க. எல்லாம் இப்போ ஒன்றா வந்து இன்னும் நைஸாக பவுடர் ஆகிடுங்க. அதுக்காக தான் இப்போது உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோங்க. குக்கரில் வந்து குக்கர் சூடான உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா ஹீட்டான உடனேங்க நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த மசாலா பவுடர் இருக்கு இல்லைங்களா அது எல்லாம் ஒன்றா சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட வந்து நான் புதினா போட்டுக்கிறேங்க, மஞ்சத்தூளும் போட்டுட்டேங்க. புதினா வந்து எப்போவுமே எண்ணெயிலே போட்டுட்டிங்கன்னா, புதினா கொத்தமல்லி ரெண்டுமே எண்ணெயிலேயே போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போ இந்த புதினாவும் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் ஒரு அஞ்சு தக்காளிக்கு மேலே பெரிய தக்காளியை எடுத்துருக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறோங்க. நம்ம கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போடுறப்போ நமக்கு எசன்ஸும் நல்லா கிடைக்குங்க. அதே மாதிரி பிரியாணியும் ஒரு நல்ல இதாக திக்காக நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கிறேங்க. வெறும் சோயா மட்டும் இருந்தால் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் இப்போ தான் பீஸ் சீசன் தானேங்க, அதனால் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து போட்டுக்கிறேங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் காரம் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி செஞ்சால் கொஞ்சம் சுகர் சேர்த்துறது எங்கள் ஸ்டைலுங்க, அதனால் கொஞ்சம் நான் வந்து சுகர் போட்டுக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சோயா சங்கச தயிரில், அதை வந்து இது கூட சேர்த்துட்றோங்க. அதுலேயும் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோங்க. இந்த சோயா சங்ஸுக்குமே நம்ம உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு போடுறப்போ. இப்போ இது நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே இதுவும் வந்து நல்லா வெந்து வரணுங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நான் ஒரு திக்கான தேங்காய் பால் மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப எப்போவுமே பிரியாணி வந்து எக்ஸ்ட்ரா ரிச்சாக இருக்குங்க. இப்போது நம்ம தண்ணி அளந்துக்கலாங்க. நம்ம மிக்சி வாஷ் பண்ண தண்ணியுமே அளந்துக்கிட்டேங்க. நான் ஒரு நாலு டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஜீரக சம்பால் செய்கிறேங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாஸ்மதியிலையும் செஞ்சுக்கலாங்க. என்ன ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு சம லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. நான் இன்னும் விசில் போடலை பாருங்கள். இப்போ வந்து ரெண்டும் ஒரே லெவலுக்கு வந்த உடனே குக்கரை வந்து நான் சிம் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கிறேங்க. விசில் போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்து அப்படியே லாக் பண்ணிட்டோம்னா, நம்ம விசில் வரணுன்னே அவசியம் இல்லைங்க, லாக் போட்டுட்டோம்னா அது வந்து சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்களேன் நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காதுங்க. அதே மாதிரி அரிசி நல்லா வெந்திருக்குங்க, ஒட்டவும் இல்லை, உதிரி உதிரியாக நம்ம பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வேறு வெசலுக்கு மாற்றிக்கிறேங்க. கொஞ்சம் ப்ரெட் வந்து ஆயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிட்டு மேலே வந்து இந்த பிரியாணி அப்படியே லேயர் லேயராக போட்டோம்னா நம்ம எடுக்கிறப்போ வந்து அப்படியே அந்த ப்ரெட்டு எல்லா பிரியாணிக்கும் வர மாதிரி ஆகிடுங்க. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ப்ரெட்டு வறுத்து வச்சது அப்படி போட்டிங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. அவ்வளோதாங்க நம்ம சோயா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிக்கன் மட்டனை விட சூப்பராக இருக்குங்க. அது நம்ம ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் செம்ம வாசனையாக தேங்காய் பால் வேறு விட்டு செஞ்சுருக்கோம் இல்லைங்க. இந்த மாதிரி தயிரில் ஊற வச்சு இந்த சோயாவை போடுறப்ப சூப்பராக இருக்குங்க. ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயமாக நீங்களும் ஒருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.